இந்த வண்டலூர் ஜூ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து விடுமுறை நாள், சமூக விரோதிகளின் செயல்பாட்டை கண்காணிக்க வந்து அங்கங்கே வந்து சிசிடிவி கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதனால் வந்து நமக்கு மிகவும் பாதுகாப்பானது. வெளியிலேருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்கள் வந்து இங்கே அலோடு கிடையாது. நீங்கள் அது மாதிரி உணவுப் பொருட்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கான இடம் ஒதுக்கியிருக்காங்க, நீங்கள் அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உணவுப் பொருட்கள் அலோவ் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற விலங்குகளை வந்து கொடுத்து உடல்நிலை பாதிப்பு ஏற்படுன்ற காரணத்துக்காக அவங்க வந்து அதை அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ உள்ளேயே கூட உங்களுக்கு உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டாலும் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அலோடு கிடையாது. அதுக்கு தான் வந்து அங்கே கம்பி வலைகள் வந்து கொஞ்சம் நல்ல நெருக்கமாகவே போட்டிருக்காங்க. பார்வையாளர்களுக்கு தாகத்தை போகிறதுக்கு அங்கங்கே வந்து குடிநீர் தொட்டிகளும் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அனுமன் குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் வந்து டெக்கான் ஹனுமான் லங்கூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமாலய பகுதியிலும் மற்றும் இலங்கையின் தென்பகுதியிலும் காணப்படுகிற இந்த குரங்கினம் வந்து இரவு பொழுதில் உயரமான கிளையில் வந்து தூங்கி காலை வேளையில் பாதி நேரம் தரைப்பகுதியிலும் மீதி பாதி நேரம் வந்து மரக்கிளைகளிலும் இருக்கும். இந்த குரங்கு சாம்பல் நிற உடல் பகுதி காணப்பட்டாலும் முகம் மற்றும் காது பகுதிகள் வந்து கருப்பாக இருக்கும். ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு சர்வசாதாரணமாக 12 அடி முதல் 15 அடி வரை தாவும். சிறுத்தை, புலி மற்றும் மலைப்பாம்புகள் வந்து இதனுடைய எதிரிகள். இதனை எளிதாக வேட்டையாடிடும். அவற்றின் வரவை உணர்ந்து கொண்டால் கூச்சலிட்டு மற்ற குரங்களுக்கு எச்சரிக்கை செய்யும். இதன் முக்கிய உணவு இலைகள், பூக்கள், பூந்தளிர்கள், வேர்கள், புற்கள், மொட்டுக்கள், சிறுபூச்சிகள் மற்றும் புழுக்கள். இவை சிறு சிறு குழுக்களாக வாழக்கூடியவை. 200 நாட்கள் கர்ப்ப காலத்திற்கு பிறகு 1 அல்லது 2 குட்டிகள் ஈனும். இதன் சராசரி ஆயுட்காலம் 20 ஆண்டுகள். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து செங்குரங்கு. இந்தியா, ஆப்கானிஸ்தான், தாய்லாந்து மற்றும் தென்சீனாவில் காணப்படுது. தாவரம் மற்றும் முதுகெலும்பற்றவைகளை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளுது. 3-4 வயதுக்குள் இன முதிர்ச்சி அடையுது. 150-180 நாட்கள் வரை கர்ப்பம் தரித்து ஒரு குட்டியை ஈனும். சராசரி வாழ்நாட்கள் 20 முதல் 30 ஆண்டுகள் வரை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்திய நாட்டு மயில். இந்திய மயில் அல்லது நீல மயில் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட பறவைகளில் ஒன்று. ஆண் மற்றும் பெண் இரண்டுக்குமே வந்து தலையில் வந்து கொண்டை இருக்கும். மற்றபடி மயிலின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டதுதான் இந்திய நாட்டு மயில். அடுத்ததாக வர்றது வந்து சாம்பல் நிற மயில். ஆங்கிலத்தில் வந்து பீச் பீகாக் இல்லைன்னா பீச் பீஃபவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாம்பல் நிற தொகையை கொண்டுள்ளதுனால இதை சாம்பல் நிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இதுவும் மயிலின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்ட மயில். நம்ம பார்க்குறது வந்து கருப்பு மற்றும் வெள்ளை மயில். அது ஆங்கிலத்தில் வந்து பைடு பீகாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் மயில் வகையில் ஒன்று. கருப்பு மற்றும் வண்ணங்கள் கலந்த தொகையை கொண்டதுனால இதை கருப்பு மற்றும் வெள்ளை மயில்னு அழைக்கிறோம். மற்றபடி மயில்களின் அனைத்து குணாதிசயங்களையும் கொண்டவை தான் இந்த பைடு பீகாக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கழுத்து வளைய காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து ரிங் நெக்கடு பெசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவை வந்து கோழி இனத்தை சார்ந்த ஒரு இனம். கழுத்தில் அழகான வண்ணத்தில் வளையம் போன்று இருப்பதனால கழுத்து வளைய காட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆசியாவில் பெரும்பாலும் காடுகளில் காணப்படும். இதற்கு கேம்பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆண் காட்டுக்கோழி. பெண் கோழிக்கு இம்மாதிரியான வண்ணங்கள் வந்து இருக்காது. அமெரிக்காவில் வேட்டையாடி பழக இந்த காட்டுக்கோழியை பயன்படுத்துகிறாங்க. அங்கே நாய்களுக்கு வேட்டை பயிற்சி அளிக்க இந்த கழுத்து வளைய காட்டுக்கோழி தான் பிரதானமாக பயன்படுத்தப்படுது.
ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளி நிற கோழி அப்படின்றது சில்வர் பேசண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவை வந்து தென்சீனா, மியான்மார், தாய்லாந்து, ஜெர்மனியில் காணப்படுது. மிகவும் அழகான மற்றும் அதிக வண்ணம் கொண்ட பறவைகள் இதுவும் ஒன்று. குறிப்பாக ஆண் கோழி வந்து அழகுடையதாக இருக்கும். இவற்றின் பிரதான உணவு விதைகளும் பழங்களும். ஆண் பறவை கண்ணை கவரும் வெண்மை மற்றும் நீல நிற இறைகளை பெற்றிருக்கும். பெண் பெரும்பாலும் சிவந்த நிறத்தில் வெளிரிய கோடுகளை பெற்றிருக்கும். 4-6 முட்டைகள் இட்டு 28 நாட்கள் வரை அடைக்காக்கும். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து வெண்கொண்டை பெருங்கிளி அப்படின்னு சொல்கிறது ஒயிட் கிறிஸ்டட் கொக்கேட்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெள்ளை நிறத்தில் இருக்கிற கிளி தான் இது. இவை பழங்கள், கொட்டைகள், தானியங்கள், விதைகளை உணவாக உண்ணும். அதன் தலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் கொண்டை போன்று இருக்கிறதுனால வெண்கொண்டை பெருங்கிளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இதன் ஆயுட்காலம் 30 முதல் 50 வரை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வயதான வெண்கொண்டை பெருங்கிளியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாம்பல் நிற காட்டுக்கோழி, ஆங்கிலத்தில் கிரே ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. தீபகற்ப இந்தியா முழுவதும் காணப்படுது. வீட்டுக்கோழியை போன்று ஒத்திருந்தாலும் ஆண் கோழி நீண்ட வால் இறக்கையை பெற்றிருக்கும். வறண்ட இலையுதிர் காடுகள் முதல் ஈரப்பசுமை மாறா காடுகள் வரை அனைத்து விதமான காடுகளிலும் வாழ்கின்றன. தனியாகவோ அல்லது இணையாகவோ மிகவும் மருளும் தன்மையுடன் காணப்படும். தானியங்கள், பயிர்கள் மற்றும் புற்களின் கொழுந்துகள், கிழங்குகள், பெரிய பழங்கள், பூச்சிகள், சிறு ஊர்வன இன்னும் பிறவற்றை உணவாக உட்கொள்கின்றன. பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரை இனப்பெருக்கம் செய்கின்றது. பூமியில் கால்களால் பள்ளம் அமைத்து காய்ந்த இலை தழைகளை கொண்டு கூட அமைக்கும். 5-6 முட்டைகள் இட்டு பெண் கோழி 20-21 நாட்கள் வரை அடைக்காக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கருந்தலை சில்லை அப்படின்றது பிளாக் ஹெட்டட் முனியா அப்படின்னு சொல்லுவாங்க. புல்வெளிகள் மற்றும் பயிரிடப்படும் நிலங்களில் வாழும் சிறிய பறவையாகும். குழுக்களாக வாழும். தானியங்கள் மற்றும் விதைகளை உணவாக உண்ணும். புதர்கள் மற்றும் உயரமான பொருட்களில் குவிந்த அமைப்பில் கூடு கட்டி 4-7 வரை எண்ணிக்கை கொண்ட வெள்ளை நிற முட்டைகளிடம் 12-14 நாட்கள் வரை முட்டைகள் இட்டு அடைக்காக்கும். செவ்வளைய கழுத்து பச்சை கிளி, ஆங்கிலத்தில் ரோஸ் ரிங்கடு பேராக்கிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் காணப்படுது. இக்கிளி பசும்புல்லின் வண்ண உடலையும் சிறிய கடினமான மிக வளைவான செந்நிற அழகையும் நிலையாக தாங்கும் பறவையாகும். ஈரமான மற்றும் மரண்ட இலையுதிர் உயிர் சூழலில் வாழும். கை வளர்ப்பில் வளர்க்கப்பட்ட சில கிளிகள் ஒரு சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு திரும்ப கூறும் தன்மையுடையன. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாதம் வரை இனப்பெருக்கம் செய்யும். மரபொந்துகளில் கூட அமைக்கும். 3-5 வரை முட்டைகளிடும். பெண் கிளி அடைக்காக்கும். இருப்பால் கிளிகளும் குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டி பாதுகாக்கும். அதுக்கடுத்து வர்றது அலெக்சாண்டிரிய பச்சை கிளி, ஆங்கிலத்தில் அலெக்சாண்ட்ரின் பேராக்கீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியா முழுவதும் காணப்படுது. மனிதரை போல ஒப்பு போலி செய்யும். நீண்ட வாளுடைய கிளிகளில் பெரியது. தானியங்கள், பழங்கள், மொட்டுக்கள், தேன், மகரந்தம் மற்றும் பூச்சிகளை உண்ணும். டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதங்களில் இனப்பெருக்கம் செய்து மரப்பொந்துகளில் கூட அமைத்து 2-4 முட்டைகள் இட்டு 28 நாட்கள் வரை அடைகாக்கும். ஆயுட்காலம் 30-50 வரை. வண்டலூர் ஜூவில் பார்வையாளர்களுக்கு தாகத்தை போக்க அங்கங்கே குடிநீர் தொட்டிகள் இருக்குது. சிற்றுண்டி உணவகங்களும் அங்கங்கே திறந்து வச்சுருக்காங்க. அந்த இடங்களில் ஓய்வு எடுத்துகிட்டு
அடுத்தடுத்த பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டலூர் ஜூவோட மொத்த சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. இதை நீங்கள் நடந்து சென்றோ, சைக்கிளை பயன்படுத்தியோ, இல்லை பேட்டரி கார் பயன்படுத்தியோ இந்த பாதையை நீங்கள் சுற்றி வரலாம். விலங்குகளை அதன் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்க்க லயன் அண்ட் டீர் சஃபாரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்கு கட்டணமாக பெரியவங்களுக்கு ₹100, சின்னவங்களுக்கு ₹60 வசூலிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கார்லெட் பஞ்சவர்ண கிளி, ஆங்கிலத்தில் ஸ்கார்லெட் மெக்காவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவ்வகை கிளிகள் வந்து தென் அமெரிக்காவில் அடர்ந்த காடுகளில் காணப்படுது. சிகப்பு மற்றும் நீளம் கலந்த கலவையாக உள்ளது. சிறு கிளியின் கண்கள் அடர்ந்த நிறத்திலும், பருவம் எய்திய கிளியின் கண்கள் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். பெண் கிளி 2 அல்லது 3 முட்டைகள் இட்டு அடைக்காக்கும். 5 வாரங்களுக்கு பிறகு குஞ்சு வெளிவரும். இதன் வாழ்நாள் 40 முதல் 50 ஆண்டுகள் வரை. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வந்து ஜாவா குருவி, ஜாவா ஸ்பேரோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவ்வகை குருவிகள் வந்து இந்தோனேஷியாவில் காணப்படுது. இவை கூண்டு கிளியாக பல நாடுகளில் வளர்க்கப்படுது. இவற்றுக்கு தானியங்கள் வந்து முக்கிய உணவு. அறுவடை செய்யப்படும் இடங்களில் வந்து இதனை காணலாம். மரத்தில் கூடு கட்டும். 8 முட்டைகள் வரை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய குருவி தான் இந்த ஜாவா குருவி. அடுத்து நீங்கள் பார்க்குறது மலபார் பச்சைக்கிளி. இதை வந்து ப்ளூ விங்கடு பேரக்கீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படுது. நீல நிற பழுப்பு மஞ்சள் வண்ணம் கொண்ட நீண்ட வாளை பெற்றிருக்கும். ஆணின் கீழ்ப்பகுதி நீளம் கலந்த பச்சை நிறத்திலும், கழுத்தில் கருப்பு வளையமும், அலகின் மேல் பகுதி சிவப்பாகவும் வெள்ளை கருப்பு வளையங்களுடன் காணப்படும். பெண் கருப்பு அலகையும் கருப்பு வளையத்தையும் பெற்றிருக்கும். இந்த பறவை 4 முதல் 5 வரை சிறு குழுக்களாக காணப்படும். ஆலம்பழங்கள், பூக்கள், கொழுந்துகள், மகரந்தம், விதைகள், சிறு விதைகள் மற்றும் தேனை வந்து உணவாக உட்கொள்ளுது. ஜூலை மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை இனப்பெருக்கம் செய்யும். உயர்ந்த மரங்களில் இருக்கும் பிற பறவைகளின் கூடுகளை வந்து பயன்படுத்தும். 4 முட்டைகள் வரை இட்டு 23 நாட்கள் வந்து அடைக்காக்கும். 1 மாதம் ஆனதும் குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே வரும். 15 ஆண்டுகள் இருந்து 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாங்கு பச்சைக்கிளி, மாங்க் பேரக்கீட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு குவாக்கர் பேரட் என்ற இன்னொரு பேர் உண்டு. இது சிறிய வெளிரிய பச்சை நிறம் கொண்ட கிளி. இதன் மார்பு பகுதி வெளிரிய மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதன் ஆயுட்காலம் 15 ஆண்டு முதல் 20 ஆண்டுகள் வரை. இப்போ பார்க்குறது பச்சரிக்கா காதல் பறவை, பச்சரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இது மஞ்சள் மற்றும் பச்சை கலந்த கிளியினமாகும். இது ஆஸ்திரேலிய பகுதியில் அதிகம் காணப்படுது. மற்றபடி கிளியின் அத்தனை அம்சங்களும் கொண்டது தான் இந்த பட்ஜரிக்கா காதல் பறவை. அடுத்து பார்க்குறது வெள்ளைப்புறா, ஒயிட் டவுன் சொல்லுவாங்க. அமைதிக்கான தூதுவராக வந்து இந்த வெள்ளைப்புறா வந்து கருதப்படுது. திருமணம் முடித்தவர்கள் வெள்ளைப்புறாவை தன் கைகளால் பறக்க விடுவதை அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு சடங்காக வைத்திருக்காங்க. பண்டைய காலத்தில் இப்புறாக்கள் தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. 480 முதல் 970 கிலோமீட்டர் வரை குறைந்த கால அளவில் பறக்க வல்லது. இது தன் கூட்டில் 1 அல்லது 2 முட்டைகள் இட்டு பாதுகாக்கும். 14 முதல் 20 நாட்கள் வரை அடைக்காத்து குஞ்சுகள் பொறிக்கும். 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். பார்க்குறது டஸ்கி பாயினஸ். இப்பறை வந்து பிரேசில் மற்றும் அமேசான் காடுகளில் காணப்படுது. இதுவும் கிளி வகைகளில் ஒன்று. சாம்பல் நிறத்தில் இருக்குது. இது 3 அல்லது 4 முட்டைகள் இட்டு கூட்டில் அடைக்காக்கும்.
24 நாட்கள் அடைக்காப்பிற்கு பிறகு குஞ்சுகள் வெளிவரும். 70 நாட்களுக்கு பிறகு குஞ்சுகள் கூட்டிலிருந்து வெளியேறும். 20 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியது. அடுத்து நீங்கள் பார்க்குறது இந்திய புள்ளி புறா, இந்தியன் ஸ்பாட்டட் டவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் மற்றும் கிழக்கு இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் நேபாள நாடுகளில் காணப்படுது. இளஞ்சிவப்பு, பழுப்பு மற்றும் சாம்பல் நிற உடலை பெற்று கழுத்தின் அடிப்பகுதியில் சதுரங்க பலகையைப் போல வெள்ளை மற்றும் கருப்பு வண்ண புள்ளிகளை பெற்ற மெலிந்த புறாவாகும். தோட்டங்கள், சோலைகள், வயல்கள், ஈர இலையுதிர் காடுகளில் வாழ்கின்றன. இணையாகவோ அல்லது சிறு கூட்டமாகவோ காணப்படும். நெல், கம்பு, பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், புல் மற்றும் களை விதைகளை உணவாக உட்கொள்கின்றன. சில குச்சிகள் மற்றும் புற்தண்டு கொண்ட நடுப்பகுதியில் குழிந்த மெலிதான கூட்டை அமைத்து 2 அல்லது 3 முட்டைகளிட்டு 13 நாட்கள் அடைக்காக்கும். இருபாலினமும் இணைந்து கூடு கட்டுதல், அடைக்காத்தல், குஞ்சுகளை பேணிக்காத்தல் போன்ற பணிகளை செய்கின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செந்நிற காட்டுக்கோழி, ரெட் ஜங்கிள் ஃபவுல் அப்படின்னு சொல்லுவோம். தற்போதைய கோழி இனங்களின் முன்னோடி தான் இந்த செந்நிற காட்டுக்கோழி. வட இந்தியாவில் இமயமலை அடிவாரம் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலும், தெற்கே கிழக்கு மத்திய பிரதேசத்தின் கோதாவரி ஆறு வரையிலும் பரவி இருக்கு. மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவை. ஒரு சேவல் மற்றும் 3 அல்லது 4 கோழிகளை கொண்ட குழுக்களாக இருக்கும். அதிகாலை மற்றும் மாலை வேளைகளில் காடுகளின் ஓரங்களிலும் சாலைகளிலும் காணலாம். தானியங்கள், தளிர்கள், பூச்சிகள் மற்றும் மோனான்களை உணவாக உட்கொள்ளும். மரங்களிலும் மூங்கில் புதர்களிலும் ஓய்வெடுக்கும். மார்ச் முதல் மே மாதம் வரை இனப்பெருக்கம் செய்யும். 5 அல்லது 6 முட்டைகளை காய்ந்த இலைகளால் ஆன கூட அமைத்து முட்டையிடுகின்றன. அடைகாக்கும் காலம் 19 முதல் 21 நாட்கள் வரை. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து கோல்டன் பெசன்ட். இது வந்து தங்க நிற கோழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைனீஸ் பீசன்ட் அப்படின்னு சொல்லி கூட அழைப்பாங்க. இது சைனா, அமெரிக்கா, கனடா, கொலம்பியா, மெக்சிகோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இடங்கள்லேருந்து காணப்படுது. ஆண் கோழியே மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும். இது தரையில் இருக்கும் தானியங்கள், இலைகள் மற்றும் புழுக்களை உண்டு வாழ்கிறது. 8 முதல் 12 முட்டைகளிடும். 22 முதல் 23 நாட்கள் அடைகாப்பிற்கு பிறகு குஞ்சுகள் பொரிக்கும். அடுத்ததாக பார்க்குறது லேடி ஆம்செட் பெருங்கோழி அப்படின்றது, லேடி ஆம்செட் பேசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இக்கோழி வந்து சீனா மற்றும் மியான்மர் நாடுகளில் காணப்படுது. தலைப்பகுதி வெள்ளை நிறத்திலும், கழுத்து மற்றும் இறக்கை பகுதிகள் கருநீலம் மற்றும் கருப்பு நிறத்திலும், வால் பகுதியில் கருப்பு மற்றும் வெள்ளை ஆரஞ்சு கலந்த கலவையில் இருக்கும் அழகான கோழி வகையாகும். இது தரையில் இருக்கும் தானியங்கள், புழுக்கள், இலைகள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்ளும். ஆண் பறவையே பார்க்க ரொம்ப வண்ணமயமாக இருக்கும். 8 முதல் 12 முட்டைகளிடம். 22 முதல் 23 நாட்கள் அடைகாப்பிற்கு பிறகு குஞ்சுகள் பொரிக்கும். ஸோ இப்போ இதுவரைக்கும் வண்டலூர் ஜூவில் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மங்கீஸு இதெல்லாம் பார்த்தீங்க. ஸோ இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் தமிழ்மணம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும், எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் வண்டலூர் ஜூவில் பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையவே இருக்குது. எப்படியும் ஒரு இன்னொரு 3 இல்லைன்னா 4 பார்ட்டு போக வேண்டியிருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணணும்னா. அதனால் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க விரும்புகிறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு மெசேஜ் வரும். டைம் கொஞ்சம் எடுத்துக்கும், ப்ரிப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் இந்த வீடியோஸ் வரும், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு அதில் ஒர்க் லோடு கொடுக்குறோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.